உட்கட்சி பூசல் நடக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனா அது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது தான் இங்க டாபிக். பதவிக்காக, புகழுக்காக, சீட்டுக்காக சண்டை, உட்கட்சி பூசல் வரும். ஆனா திண்டுக்கல்ல நடந்த அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல உட்கார்ற சீட்டுக்கு உட்கட்சி பூசல் நடந்த சம்பவம் முகசொழிப்பை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தல் தேதி நெருங்குறதுனால அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டுகிட்டு வராங்க. அதே நேரம் வேட்பாளர்களோட அறிமுக கூட்டமும் நடந்துகிட்டு வருது. அந்த வகையில திண்டுக்கல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய SDPI கட்சி சார்பா போட்டியிட்ட வேட்பாளர் முகமது முபாரக் அறிமுக செய்யற விழா நடந்திருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்துகிட்ட இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் அபிராமி கூட்டுறவு சங்கத்தோட தலைவர் பாரதி முருகனும், ஒன்றிய துணை செயலாளர் விஜயபால முருகனுக்கும் முன் இருக்கையில இடம் பிடிக்கிறதுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரோட ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் குரலை உசத்த என்ன பண்றதுன்னே தெரியாம திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு வழியா எல்லாரையும் சமாதானப்படுத்தி வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. எல்லாருமே ஈக்குவல்